கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெருச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்டில் கொடுக்கப்பட்ட எரிச்சிரி மத்தேயு நெருச்சதி 17:22-27. மிகவும் துயரடைந்தார்கள். யார்? சீடர்கள். எதனால்? இயேசு தன்னுடைய மரணத்தை குறித்து மும்முறை அறிவித்தார் என்று நாம் இறை விடயத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இங்கே அறிவிக்கிறார், இந்த பகுதியில் அறிவிக்கிறார், தன் மரணத்தை குறித்து அறிவிக்கிறார். நான் பாடுகள் பட வேண்டும், மூப்பொருள் கையில் கையளிக்கப்பட வேண்டும், நான் மரணிக்க வேண்டும், முண்டா நாள் உயிர்க்க வேண்டும் சொல்கிறார். அவருடைய மரத்தை அவருடைய மரணத்தை கேட்டு அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். ஐயோ, நம்ம போதகர் மறித்து விடுவாரே. ஏன் அவங்க அந்த துயரத்துக்கு ஆளாகினாக்கா? நமக்கு உணவு கொடுக்கிறார், நமக்கு அற்புதம் செய்கிறார், பேய்களை ஓட்டுகிறார், நோய்களை நீக்குகிறார், இல்லாதவர்களை இருக்கிற அழைக்கிறார், இருந்தரை ஒரு சொல்லால் உயிர்ப்பிக்க செய்கிறார், அரசருக்கு மேலாக அரசராக இருக்கிறார். இவர் நம்மோடு இருந்தால் நமக்கு ஒரு குறையும் இல்லை, நமக்கு ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமாய் சமாதானமாய் நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் இந்த உலகில் வாழ முடியும். ஆனால் இவர் மறித்தார் என்று சொன்னால் நமக்கு இவையெல்லாம் இல்லாமல் போய்விடுமே என்று சொல்லி இயேசுவின் மரணத்தை கேட்டவுடனே சீடர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். யாருக்கு துயரம் வரும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை இம்மை வாழ்வுக்காக மட்டும் பார்க்கக்கூடாது. 1 Corinthians 15:19 வாசிக்கிறோம், இம்மை வாழ்வுக்காக மட்டும் ஒருவன் கிறிஸ்துவை நோக்கி பார்த்தால் அவனை விட பரிதாபத்துக்குரிய மனிதன் இந்த பூமியில் யாரும் இல்லை. இந்த சீடர்கள் இம்மை வாழ்வுக்காக மட்டுமே கிறிஸ்துவை நோக்கி பார்த்த அப்படின்னா துயரமடைந்தார்கள். அவர்கள் மறுவாழ் வாழ்வை எதிர்பார்த்திருப்பார்கள். சொன்னால் இயேசு உயிர்ப்பிப்பார், மீண்டும் வருவார், ராஜ்யத்தை அமைப்பார். அந்த அவர் சொன்ன அந்த காரியங்கள் விசுவாச நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்த துயரம் வந்திருக்காது. ஆகவே நாம் இந்த உலகில் வாழ்கிறது இம்மை வாழ்வுக்காக, உலக வாழ்வுக்காக மட்டும் கிறிஸ்துவை பார்க்காதபடி பரலோக வாழ்வுக்காக, தேவனுடைய இறையாட்சிக்காக அவர் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். மறுவாழ்வுக்காக நம்முடைய அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக, துயரங்களிலிருந்து நீக்குவாராக. ஆமீன்.